ப்ரோ, இது நம்ம போன வீடியோலயே பாத்துருப்போம். கேடிஎம் ஆர்சி 2020 மாடல் பாத்துருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா 2020 மாடல், பல்சர்ல 220. அந்த 220 வந்து பாத்தீங்கன்னா 2019 மாடல். வண்டியை பார்த்தாலே எப்படி இருக்கும் தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா 2020 R15 வெர்ஷன் 3. இது நம்ம கிட்ட வெர்ஷன் 2 இருக்கு, இதே ப்ளூ கலர் இருக்கு. அதை நம்ம அடுத்து பார்ப்போம். பாத்தீங்கன்னா NSL 200 பிளாக் கலர் வண்டி. இந்த வண்டியை வந்து ஸ்பெஷலா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லணும்னா, எனக்கு இந்த பிளாக் பிடிக்கல ப்ரோ, எனக்கு வந்து ஒயிட்டா மாத்தி தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம சேனலுக்காக மட்டுமே நம்ம ஒயிட்டா வந்து மாத்தி தரல அந்த வண்டி. இப்ப நம்ம பார்க்க போற வண்டி எல்லாமே வந்து ராயல் என்ஃபீல்ட் தான், மூணுமே ராயல் என்ஃபீல்ட் தான். நம்ம கிட்ட வந்து R15 வெர்ஷன் 2 இருக்கு. இது வந்து 2014 மாடலு. ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சொன்ன மக்கள் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பரான ஹாப்பியாக இருக்கேன். ஸோ வீடியோ பார்த்துருக்கேன், நீங்களும் ரொம்ப சூப்பரான ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அகமந்த் பைக்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மந்த் ஸ்போர்ட்ஸ் பைக் இருக்குது அண்ட் மைலேஜ் பைக்ஸ் இருக்குன்னு எல்லாமே தான் வீடியோவில் வந்து பார்த்துருந்துச்சு. அப்புறம் ஸோ லாஸ்ட் டைம் வந்து போட்டிருந்தா நல்லா வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா RC இருக்குது, R15 V3 இருக்குது, NS 200 இருக்குது, 220 இருக்குது, 150 ராயல் என்ஃபீல்டு, இமாலயா, R15 V2, ஆக்டிவான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வண்டி இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 35,000 பட்ஜெட்லேருந்து 2 லட்சம் உண்டான எல்லா பைக்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனல் மூலமா தான் நம்ம ஸ்பெஷல் பண்ணிருக்காங்க. நார்மலாக அவங்க எந்த ரேட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வண்டியோட குவாலிட்டி இப்படி இருக்கு. ஆர்சி புக் இன்சூரன்ஸ் எல்லாம் வீடியோவில் பார்த்துருந்தாரு. நீங்க ஒரு நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இனிமே வந்து சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இப்போ வீடியோ போகலாம். சில் ப்ரோ நேயர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் அகமது பைக்ஸில் இருக்கோம். நம்ம கடை எங்கே லொக்கேஷன், நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா, கரெக்டாக நம்ம திருச்சியில் சென்டர்லேயே நமக்கு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. தென்னூர்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியா. அதே தென்னூர் ஏரியாலே பட்டாபிராமன் பிள்ளை ரோடுன்றது ஒரு ரோடு, அந்த ரோட்ல நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம கடைக்கு வர்றதுக்கு ரெண்டு விதமான வழி இருக்கு. ஒன்று வந்து சென்ட்ரல்லேருந்து வரவங்களுக்கு, ஒன்று வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரவங்களுக்கு. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லொக்கேஷன் வந்து GH இறங்கிட்டா போதும், நம்ம அங்கேருந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சத்திரத்துலேருந்து வரவங்க வந்து தென்னூர் KMC கிட்டே இறங்கிட்டாங்கன்னா, நம்ம அங்கேருந்து பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 35,000 2 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம கையில் வண்டி இருக்கு. ஒரு வண்டியை வந்து பார்ப்போம், என்னென்ன வண்டி இருக்கு, நம்ம கடையில் என்ன ஆஃபர் இருக்கு, மெயினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக என்னென்ன ஆஃபர் இருக்குன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ப்ரோ, இது நம்ம போன வீடியோலே பார்த்துருப்போம். கேடிஎம் ஆர்சி 2020 மாடல் பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 மாடலு. ரெண்டு டயரு பாடி எல்லாமே நல்ல நீட் கண்டிஷன் இருக்கு வண்டி. கேடிஎம் ஆர்சி 200 ஒரு இன்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு ஒரு பார்த்தாலே தெரியும் ஆர்சி எப்படி இருக்குன்றது. வண்டி லேட்டஸ்ட்டுக்கும் ஓல்டுக்கும் ஒரு சில வித்தியாசம் இருக்கு. மெயினாக ஓல்டு எடுக்கிறதுக்கான காரணம் இந்த லைட்டு தான். இந்த கண்ணு லைட் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து இந்த டிசைனை விரும்புகிறாங்க. லேட்டஸ்ட் யாரும் அவ்வளோக்கா விரும்புறதில்ல. அப்படி பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, நம்ம என்னன்றத பார்த்து பேசிக்கலாம். இது நம்ம நம்ம சேனலுக்காக தரதா இருந்தால் இந்த வண்டி வந்து நம்ம ஒரு 180 ஃபைனலாக தரலாம். நம்ம சேனலுக்காக, நம்ம சேனல் நேமையும், நம்ம சேனலோட நம்ம சேனல் நேமையும் வியூஸையும் பார்த்து லைக் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம இந்த வண்டியை வந்து 180 நம்ம ஃபைனலாக தரலாம். இந்த சேனலுக்காக பிரத்யேகமாக இருக்கிற வண்டி இது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பல்சர்ல 220. அந்த 220 வந்து பார்த்தீங்கன்னா 2019 மாடலு. வண்டியை பார்த்தாலே எப்படி இருக்கும் தெரியும். எப்படி ஆர்சிக்கு ஒரு இன்ட்ரோவோ தேவையில்லையோ, அதே மாதிரி பல்சர் 220க்கு ஒரு இன்ட்ரோ தேவையில்லை. ஏன்னா எத்தனை வருஷமாக நமக்கு இந்த வண்டி வந்து பழகப்பட்டிருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 மாடலு, சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 மாடலு. ஒரே ஓனரு, ரெண்டு டயரு, மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 95 ரூபா கேட்குறோம். நேரில் வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். அடுத்து யமஹால R15, அதாவது வந்து நம்ம ஆர்சி புக்கில் வந்து YZF சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 R15 வெர்ஷன் 3. இது நம்ம கிட்ட வெர்ஷன் 2 இருக்குது, இதே ப்ளூ கலர் இருக்குது. அதை நம்ம அடுத்து பார்ப்போம். இது வெர்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை வண்டி, 5 வருஷம் இன்சூரன்ஸ் டிரைவில் இருக்குது, ஒரே ஓனர் வண்டி. ஒடுதலையில் வந்து 27,000 ஓடி இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து 155 கேட்குறோம். நேரில் வாங்க, நம்ம என்னன்றத பார்த்து பேசிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா NSL 200 பிளாக் கலர் வண்டி. இந்த வண்டியை வந்து ஸ்பெஷலாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லணும்னா, எனக்கு இந்த பிளாக் பிடிக்கல ப்ரோ, எனக்கு வந்து ஒயிட்டாக மாற்றி தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம சேனலுக்காக மட்டுமே நம்ம ஒயிட்டாக வந்து மாற்றி தரல அந்த வண்டியை. நம்ம செல் அதாவது நம்ம சில் ப்ரோ சேனல்கிட்ட வந்து சொல்லணும், எனக்கு இல்லை ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி பிளாக் பிடிக்கல, எனக்கு ஒயிட்டாக மாற்றி கொடுங்கன்னா சேனலுக்காக பிரத்யேகமாக நம்ம இந்த வண்டி வந்து ஒயிட்டாக மாற்றி தரலாம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1-5 சொல்கிறோம். 2020 மாடலு, ரெண்டு டயரு, மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி. நம்ம சொன்ன மாதிரி தான், நேரில் வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டு பல்சரு. ரெண்டுமே வந்து சேம் சேம் தான். ரெண்டுமே வந்து அதாவது வந்து ஊர் நம்பர் மட்டும் தான் வித்தியாசம் போடுறது தவிர இது எல்லாமே சேம் தான். பல்சர் 150 டபுள் டிஸ்க் மாடல் இது. டபுள் டிஸ்க்ல டபுள் சீட் மாடல், டபுள் ஏபிஎஸ் வரும் இதில். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2019. இந்த ரெண்டுமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 80 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம்.
இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி எல்லாமே வந்து ராயல் என்ஃபீல்டு தான், மூணுமே ராயல் என்ஃபீல்டு தான். ரெண்டு வண்டிக்கு இன்ட்ரோ தேவையில்லை, அதாவது கிளாசிக் 350க்கு வந்து இன்ட்ரோ தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடலு. ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓனரு. இது ஒரிஜினல் கிலோமீட்டர் 22,000 தான் ஓடி இருக்கும். இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 135 கேட்குறோம். நேரில் வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் டிரைவில் இருக்குது, ஒரே ஓனர் தான். வண்டி நல்லா பார்த்துக்கோங்க, வண்டி நல்லா தெளிவாக இருக்கும். வண்டி நேரில் வாங்க, நம்ம இந்த சேனலுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 130 நம்ம இந்த வண்டி ஃபைனலாக தரலாம். 2017 மாடலு இல்லை கிளாசிக் பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து ராயல் என்ஃபீல்டில் கொஞ்சம் ராயலான வண்டினா அது ஹிமாலயன் தான். ஹிமாலயன் வந்து இது 2021 மாடலு. நிறைய பார்த்துருப்பீங்க இந்த மோட்டோ விளாக் பண்ணுறவங்க வந்து ஹிமாலயன் தான் பேசிக்காக நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அப்படி பார்க்கல நம்ம கிட்ட ஹிமாலயனில் 2021 லேட்டஸ்ட் மாடல் இருக்கு. ஒரிஜினல் கிலோமீட்டரே பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 தான் ஓடி இருக்கும் வண்டி. வண்டி நல்லா தெளிவாக இருக்கும், பாடியை பார்த்தாலே எப்படி இருக்குன்றது தெரியும். ஒரே ஓனர் தான், 5 வருஷம் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. அதே மாதிரி வந்து எல்லா பேப்பர்ஸும் நம்ம கையில பக்காவா இருக்கு. இந்த வண்டிக்கு எல்லா ஏரியாவுக்கும் ஹில் ஸ்டேஷன் போறது எல்லாமே இந்த ஹிமாலயன்ல தான். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இது 2021 மாடலு. ரெண்டு டயரு மேனு எல்லாமே நல்லா இருக்கும். ஒரிஜினலே 15,000 ஓடி இருக்கும் வண்டி. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 ரூபா கேட்குறோம். நேரில் வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். இந்த ஹிமாலயோட புதுசு இன்னைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2,64 வரும். இன்னைக்கு நம்ம எவ்வளோ ரேட்டு கம்மியாக தரோன்றதை நீங்களே பாருங்கள். நேரில் வாங்க, நம்ம சேனலுக்காக 190 நம்ம ஃபைனலாக தரலாம். அதே ராயல் என்ஃபீல்டு தான். முன்னாடி பார்த்த ராயல் என்ஃபீல்டுக்கும் இப்போ பார்க்க ராயல் என்ஃபீல்டுக்கும் ரெண்டே டிஃப்ரென்ஸ் தான். ஒன்று வந்து ஏபிஎஸ், இன்னொன்று வந்து இன்ஜினு. முன்னாடி பார்த்த ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து BS4 வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா BS6 வருது, அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து சேம் தான். ஏபிஎஸ், ஒரே ஓனரு, 5 வருஷம் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது, எல்லாமே வந்து நல்லா தெளிவாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 190 கேட்குறோம். நேரில் வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ஆப்ஷன் நிறைய பேர் வந்து கேட்குற விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி வெளியூரில் இருக்கேன், நான் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி சரௌண்டிங்கில் சிபில், என்கிட்ட அந்த நல்ல சிபில் ஸ்கோர் இருக்குது ப்ரோ. அதாவது ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயமா பிரிக்கிறோம். ஒன்று வந்து சிபில் இருக்கிறவங்க, இன்னும் வந்து சிபில் இல்லாதவங்க. சிபில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இன்னைக்கு லோன் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி சிபில் இல்லாதவங்களுக்கு வந்து திருச்சி சரௌண்டிங்கில் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து லோன் பண்ணிகிட்ருக்கோம். சிபில் இருக்கிறவங்க, சிபில் இல்லாதவங்களும் டாக்குமெண்ட்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. சிபில் இருக்கிறவங்களுக்கு வந்து சிபில் இருக்கிறவங்களுக்கு வந்து 2 போட்டோவும் அவங்க ஆதார் கார்டும் அவங்க பேன் கார்டும் இருந்தால் போதும். ஒரு 15 மினிட்ஸில் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். எங்கிட்ட சிபில் இல்லை ப்ரோ அப்படின்றவங்களுக்கு வந்து 2 பேர் தேவை. ஒரு ஆள் வந்து மெயினான ஆள், இன்னொருத்தர் வந்து ஜாமீனுக்கு. மெயினான ஆளுக்கு வந்து 4 போட்டோவும் 2 அட்ரஸ் ப்ரூஃபும், ஜாமீனுக்கு வந்து 2 போட்டோவும் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபும் இருந்தால் போதும். அவங்களும் ஒரு 1/2 hour வந்து நம்ம கிட்ட வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். என்னென்ன ஃபைனான்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா கீழே நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அது கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். இப்போ வாங்க, வண்டி என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம். மேக்ஸிமம் பார்க்க போகிறது வந்து எல்லாமே பல்சர் தான். ஒரு 7 வண்டிகிட்ட பல்சர் பார்க்க போகிறோம். அந்த 7 வண்டிக்குமே நம்ம வந்து ரொம்ப வித்தியாசம்லாம் சொல்ல முடியும், ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் தான் சொல்ல முடியும். வாங்க, என்னென்ன வண்டி இருக்குன்றதை பார்ப்போம். முதல் வண்டியாக பார்த்தீங்கன்னா நம்ம பல்சரில் 2018 இந்த மாடலில் இருந்தால் நமக்கு வந்து டபுள் டிஸ்க் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது கட்சிட்டு வந்து டபுள் டிஸ்க் கொடுக்கறது இந்த மாடலில் இருந்து தான் கொடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடலு. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து டபுள் டிஸ்க்கு, அப்போவே டபுள் டிஸ்க்குக்கும் இப்போ லேட்டஸ்டாக டபுள் டிஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏபிஎஸ் டபுள் டிஸ்க்கு 2018 ஒரே ஓனர். இது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபா நம்ம வந்து ஃபைனலாக கேட்குறோம். அப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வந்த வண்டி. இப்போ இருக்கிற வண்டி இதுதான், இப்போ இருக்கிற பல்சர் இதுதான் டபுள் டிஸ்கில். உங்களுக்கு வந்து எல்லாமே சேம் டு சேம் தான். என்ன கொஞ்சம் டிசைனில் வந்து இந்த ஸ்டிக்கரில் கொஞ்சம் லுக் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு ஏபிஎஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து கார்பெட் இல்லாமல் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வரும், அவ்வளோதான் வித்தியாசம் அதில். இது வந்து 2021 மாடலு. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 சொல்கிறோம். ஒரே ஓனர் தான், 5 வருஷம் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த வண்டிக்கு வந்து 25 ரூபா இருந்தாலே போதும், மீதி நம்ம வந்து ஃபைனான்ஸ் பண்ணலாம். கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெண்டு வண்டியுமே வந்து சேம் டு சேம் தான். கொஞ்சம் ஸ்டிக்கர் மட்டும் தான் வித்தியாசப்படுமே தவிர இது எல்லாமே சேம் டு சேம் தான். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பல்சரில் 125 மாடலு. ஏன் வந்து 125 வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் செம்ம பிளாஸ்டாக இருக்குன்னா இன்றைக்கு 125 வந்து சேல் அப்படி இருக்குது. ஏன்னா மைலேஜாக இருக்கட்டும், சில பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு நல்ல மைலேஜ் தரணும், ஆனால் பார்க்க ஸ்போர்ட்ஸ் லுக்கில் இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்காகவே பஜாஜில் லான்ச் ஆன வண்டி தான் இந்த பல்சரில் 125. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2021 ரெண்டுமே வந்து 5 வருஷம் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது, ரெண்டுமே வந்து லோக்கல் நம்பர் தான். இந்த ரெண்டுக்கும் வந்து நம்ம வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு வண்டி ரெண்டுமே வந்து பல்சர் 150 தான்.
ரெண்டு பேர் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா மாடல் தான். ஒன்று வந்து 2018, இன்னொன்று வந்து 2019. ஆக்சுவலி இதுவுமே வந்து 2018-19 தான், ஆனால் மாடல் 18, ரிஜிஸ்ட்ரேஷன் 19 அப்படின் இருக்கிறனால 2018 தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்படி பார்க்கல 2018 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 68 ரூபா வரும் போது ஃபைனலாக தரோம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறது 2019, இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 72 ரூபாய்க்கு ஃபைனலாக தரோம். இது 18 இது 19 அவ்வளோதான் வித்தியாசம், கொஞ்சம் ரேட்டில் வித்தியாசப்படும் அவ்வளோதான். வாங்க நேரில் வாங்க நம்ம நன்றாக பார்த்து பேசிக்கலாம். இப்போ பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே பல்சரில் 150 தான். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 150, அதுக்கடுத்து வந்து அது 150 டபுள் டிஸ்கில் இந்த ஒரு மாடல். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததில் வந்து உங்களுக்கு ஒரு மூணு கலர் ட்ரை கலர் வந்த மாதிரி இருக்கும், பிளாக் தான் மேக்ஸிமம், ஆனால் ட்ரை கலரில் ஸ்டிக்கரிங் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு பியூர் ரெட்டு, அந்த ஸ்டிக்கரிங் வந்து பியூர் ரெட்டில் வரும். அதாவது இது அதுக்கடுத்து வந்து இது மாடல். இது இதில் வந்து நம்ம மூணு கலர் விட்டாங்க, அதில் ரெட் கலர் நம்மகிட்ட கையில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 2019 மாடல். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 80 ரூபா சொல்கிறோம். நம்ம நேரில் வாங்க, நம்ம நின்றதை பார்த்து பேசிக்கலாம். வண்டி நல்லா தெளிவாக இருக்கும். இன்னும் கமெண்ட் செக்ஷனில் வந்து RM5 version 2 இருக்கா, version 3க்கு கூட அவ்வளோ கமெண்ட் இல்லை, ஆனால் version 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது. அப்படி இருக்கிறனால நம்மகிட்ட வந்து RM5 version 2 இருக்குது. இது வந்து 2014 மாடலு. இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 70 ரூபா சொல்கிறோம். வண்டி நல்லா தெளிவாக இருக்கும், ஒரே ஓனர் தான். இன்சூரன்ஸ் வந்து இதுக்கு வந்து லைவில் இருக்காது. ரெண்டு டயரு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும். நேரில் வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா யமஹால எஃபிசெட் version 3. version 3 வந்து பார்த்தீங்கன்னா இது 2019 மாடல், ஒரே ஓனர், 5 வருஷம் இன்சூரன்ஸ் லைவில் இருக்கு. ரெண்டு டயரு மெயின் எல்லாமே நல்லா பக்கமாக இருக்கும் வண்டி. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு 78 ரூபாய்க்கு மெயிலாக தரலாம். நம்ம சேனலுக்காக வேணால் ஒரு 75 ரூபாய்க்கு நம்ம மெயிலாக தரலாம். அந்த வண்டி மாடலில் இருந்தால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 150 மாடலே வந்து 180 மாடலை நம்ம கொடுப்போம்னு சொல்லி வந்து 150 வந்து லான்ச் பண்ணாங்க. நம்ம கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 180 நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. 150 கன்சிடர் பண்ணலாம். 180 வந்து அந்த பிக்கப்புக்காக சில பேர் நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்ணுறது என்ன, அந்த பிக்கப்புக்காக தான். ஏன்னா அதில் இனிஷியல் டார்க்கும் இனிஷியலுடைய பவரும் நல்லா ஜாஸ்தியாகவே இருக்கும். இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடல். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 60 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். அடுத்து ஹோண்டா யூனிகான். யூனிகான் வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடல். யூனிகான் வச்சுருக்கவங்களுக்கும் யூனிகான் தான் என்னைக்காக இருந்தாலும், ஏன்னா அது கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், அந்த குஷனாக இருக்கட்டும், எல்லாமே அந்த சென்டரில் வர அந்த மோனோ சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே அந்த யூனிகான் வச்சுருவோம், யூனிகான் தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி வண்டி இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடல். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 60 ரூபா கேட்குறோம். நேரில் வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். இப்போ அடுத்து கடைசியாக நம்ம இந்த ரோட்ல பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷைனு. என்னடா பாய்ட்டு வந்து லோ பட்ஜெட்லேயே வண்டி இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபா பட்ஜெட்ல 2013 ஷைன் நம்ம கிட்ட கையில் இருக்கு. வண்டியை பார்த்தாலே தெரியும், நல்லா தெளிவாக இருக்கும். இது வந்து கிரே கலர் வண்டி, ஒரே ஓனர் தான். அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 33 ரூபாய்க்கு ஃபைனலாக தரலாம். 2013 மாடல். இப்போ எங்ககிட்ட வந்து ஒரு 35,000 தான் இருக்குது. ஆனால் பெரிய வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 2012 அப்பாச்சி கையில் இருக்குது. அப்பாச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான், ஒரே ஆள் மெயின்டைன் பண்ண வண்டி, நல்லா தெளிவாக இருக்கும் வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி இருக்குன்றது தெரியும். ரெண்டு டயரு மெயின் மீட்ரு எல்லாமே வந்து ஒரிஜினலாக இருக்கிறது தான் நம்மகிட்ட. இது வந்து பார்த்தீங்கன்னா 2012 மாடல். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 35 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். பேஷன் ப்ரோ ஹீரோவில் பேஷன் ப்ரோவாக இருக்கட்டும், ஸ்ப்ளெண்டராக இருக்கட்டும், ஹெச்எஃப் டிலக்ஸாக இருக்கட்டும், இந்த மூணுக்கும் வந்து நம்ம எந்த ஒரு இன்ட்ரோ கொடுக்க தேவையில்லை. அந்த மாதிரி வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2016 மாடல். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். ஒரே ஓனர் தான், இன்சூரன்ஸ் அதுக்கு லைவில் இருக்குது. அடுத்து வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜில் பிளாட்டினா. பிளாட்டினாவை பற்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா மைலேஜுக்காக பிளாட்டினாவை தவிர வேறு எந்த வண்டியும் அடிச்சிக்க முடியாது. இந்த பிளாட்டினாவில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா இந்த பிளாட்டினா வந்து ஏபிஎஸ் மாடல், அதாவது சிங்கிள் டிஸ்க்கு. உங்களுக்கு வந்து ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடும், அதாவது ஏபிஎஸ் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2021 மாடல். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 65 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். லோக்கல் நம்பரு, 5 வருஷம் இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு லைவில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் ஷைனு. முன்னாடி நம்ம வந்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டு, இது கொஞ்சம் ஒரு 55 ரூபாய்க்கு மேலே வர பட்ஜெட். இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடல், ஒரே ஓனரு, வண்டி நல்லா தெளிவாக இருக்கும், பார்த்தாலே தெரியும். மேக்ஸிமம் ஆனால் நம்மக்கிட்ட எடுக்கிற வண்டி எல்லாமே வந்து ஒரு நல்ல நீட்டான கண்டிஷனில் தான் இருக்கும். சின்ன சின்ன சில்லறைகள் இருந்தாலும் அதை நாங்களே பார்த்து வச்சுருவோம். அப்படி இருக்கிறனால தான் நமக்கு வந்து வண்டி நல்லா இன்னைக்கு நம்ம கடைக்கு வந்து ஒரு பேர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடல். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 58 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே பிளாட்டினா தான். நம்ம அங்கே பார்த்த பிளாட்டினாவுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மீட்ரு மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். இது எல்லாமே சேம் டு சேம் தான்.
அதில் உங்களுக்கு டீசல் மீட்டர் வரும், இதில் சாதா மீட்டர் வரும். இதுவுமே வந்து 2021 மாடல் தான், தஞ்சாவூர் நம்பர், ஒரே ஓனர் இது. இவ்வளோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 60 ரூபாய்க்கு ஃபைனலில் நம்ம வந்து அந்த வண்டி எடுத்துடலாம். அடுத்து நம்ம கிட்ட கடைசியாக பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டால ஆக்டிவா. இந்த ஆக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடலு. வண்டியை பார்த்தாலே தெரியும் இந்த கலருக்கே வந்து இந்த வண்டி வந்து மார்க்கெட்டில் நல்லா சேல் ஆகும். அப்படி பார்க்கல இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 மாடலு, சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடலு. ரேட் வந்து 60 ரூபா சொல்கிறோம், நேரில் வாங்க நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். இப்போ நம்ம கடையில் என்னென்ன வண்டி இருக்குன்றதை பார்த்தோம். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வண்டியுமே என்ன கண்டிஷனில் இருக்குது, ஏது இருக்குன்றது வந்து கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட மேக்ஸிமமான வண்டி வந்து எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும். ஏன்னு சொல்லணும்னா, இப்போ ஒரு அளவு வந்து சின்ன ஒரு இன்ஜினில் நாய்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து நீட்டாக வேலை பார்த்து நம்ம வந்து அதை மேலே ஏற்றுவோம். அதே மாதிரி நம்மக்கிட்ட மேலே இருக்கிற எல்லா வண்டியுமே வந்து நம்ம வாட்டர் வாஷ் பாலிஷ் எல்லாமே டெய்லி நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற வண்டினால நம்மகிட்ட வண்டி கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும். புதுசுக்கு ப்ரிஃபர் பண்ணையில் பார்த்தீங்கன்னா பழசில் வந்து நமக்கு மார்க்கெட்டில் வேறு மாதிரி இருக்குது. புதுசு எடுக்கிறவங்க என்றைக்கும் புதுசாக எடுப்பாங்க. ஆனால் எனக்கு இப்போ புதுசு வேண்டாம் ப்ரோ, பழசில் தான் நான் எடுக்கணும். என்கிட்ட வந்து ஒரு வண்டி புதுசில் 1.5 லட்சம் ரூபா வருதுன்னா, இப்போ நான் என்கிட்ட 1 லட்சம் தான் இருக்குது, நீ என்கிட்ட 50,000 இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சேம் டு சேம் அதே மாடலில் நமக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம செகண்ட்ஸில் வண்டி கிடைக்கும். அதனால தான் நிறைய பேர் நீங்கள் வந்து செகண்ட்ஸ் மார்க்கெட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் என்னென்ன வண்டி இருக்குது, ஏது இருக்குது, எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். மேல்படி உங்களுக்கு என்னென்ன தகவல் வேணுமோ அது எல்லாமே நம்ம கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஒர்க்கிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்டே டு சாட்டர்டே வந்து ஒரு 9 to 9 வரைக்கும் நம்ம வந்து ஒர்க்கிங் ஹவரில் இருப்போம். அதே மாதிரி சண்டேஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 to 1 வரைக்கும், அதாவது மதியம் 2 மணி வரைக்கும் நம்ம வந்து இருப்போம் கடையில். கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வரணும்னு நினச்சிங்கன்னா நேரில் வந்து வண்டியை பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அகமது பைக்ல என்னென்ன கலெக்ஷன் ஆஃப் பைக்ஸ் இருக்குது, அது என்ன ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ரேம்ல உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன பைக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, அது என்ன ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு. ஸோ நான் உட்காந்துருக்க ஆட்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 20,000 ரூபா டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரம்பிக்கல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபா டிஸ்கவுண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெஷலி ஃபார் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறாச்சும் வண்டி வேணும், ஏதாச்சும் வண்டி எல்லா வண்டி வேணும் நான் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்காங்க, காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஆஃபர் வந்து என்ன ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோம், ஆஃபர் வந்து கஸ்டமர் வந்தால் நேரில் வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் மறக்காமல் வந்து வண்டி வாங்கினீங்கன்னா ஆஃபரை கேட்டு வாங்கிட்டு போயிருங்க, பிகாஸ் அதுக்கு தான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பெஸ்ட்டாக கிடைக்கிறப்போ பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கிறப்போ வந்து எடுத்துக்காங்க. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன், பிடிச்சி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிமா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆவணம் மீட் பண்ணுறோம். கேண்டில்ஸ் பை ஃப்ரம் சரண் ஸ்ரீ ஃபோன் பேபி லவ் யூஆர். நம்ம சேனல் ஒன்று யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருங்க. பை.